வெல்கம் டு எம்கேபிஜி. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்ம், என்னோட ட்ரீம் ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட லாஃப்டை வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். இதெல்லாமே புறாங்களுக்காக பண்ணது தாங்க. நடுவில் கொஞ்ச நாளுக்கு இந்த பேர்ட்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட தோப்புக்கு மாற்றியாச்சு. ஸோ வயலில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு மாற்றி அங்கே ப்ரீடிங் செட்டப் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக நம்மளோட பீஜியன்ஸ் லைன் எல்லாமே திரும்ப பேக்கப் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ நிறைய புறாங்க முட்டைங்கள்லையும் குஞ்சுங்கள்லையும் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எதுக்காக நான் வந்து இவ்வளோ நாள் புறாங்களை போடாமல் இருந்ததுக்கு, வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஃப்டை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பீஜியன்ஸை திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ லாஃப்டை வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீமேலும் சரி மேலும் சரி தனித்தனியாக பிரித்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் பறக்கக்கூடிய சிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனி கேஜஸ்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாஃப்ட்டுக்கு வந்திருக்க பீஜியன்ஸு, புது லைனேஜ் எல்லாமே நம்ம வந்து உருவாக்குனது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எதுதெல்லாம் பேர் பண்ணி சிக்ஸு விடைங்க எடுக்க சொல்லியிருந்தோமோ அந்த விடைங்களை மட்டும்தான் இப்போ எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜில் தான் எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ இனிமேல் நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதிலேருந்து ப்ரீடிங்கை எடுத்து, ஸோ அதோடைய சிக்ஸோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கேமராலேருந்து சிஸ்டம்லேருந்து எல்லாமே நான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய பறக்கிற வீடியோஸ் எல்லாமே தரமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் பறக்கிற வீடியோஸ் நான் நிறையா போடல. இனிமே வந்து உங்கள் முன்னாடி தான் நான் டெஸ்டிங் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பறக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ரெகுலராக உங்களுக்கு நான் போட போகிறேன். ஸோ புறாங்களோட டெஸ்டிங் டைமிங், எப்படி பறக்குது, என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து காட்ட போகிறோம். அதே மாதிரி நம்ம சத்திரியை வந்து திரும்பவும் நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைனாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மில் லாஃப்டில் என்ன நடக்குதுன்றத உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும் இனிமேட்டு. ஸோ வாங்க, இப்போ என்னென்ன லைனேஜில் நான் கொண்டு வந்திருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த புறா பார்த்தீங்கன்னா, நம்மளோட மஞ்சக்கன் லைனில், மஞ்சக்கன் லைனே போயிருச்சுன்னு நான் நினச்ச டைமில் சீமா அண்ணங்கிட்ட ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு விடை எடுத்து எனக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஜாக்கு வித் அந்த ஒயிட்டில் வருது பாருங்கள் விங்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. கன்று பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ இதை வந்து அவர் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சீமானனுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த லைனேஜே எனக்கு மஞ்சக்கன் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது இதை டெஸ்டிங் பண்ணி வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ இதுதாங்க விஷயம். ஒரு தட்டு நம்ம கொடுத்து வச்ச பொருளை திரும்ப நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கரெக்டான டயத்துக்கு. என்னோடய ஐசைன் காட்டுறேன். நான் இன்னொரு கேமரா வச்சுருக்கேன், அதில் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தனியாக ஐசைன்ஸ் எல்லாமே தனியாக போடுறேன். ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம நம்மளோட லைனேஜை உருவாக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி, சூப்பராக மேல் கை புறா இது. ஸோ அப்படி பறந்த புறாலிருந்தான் நம்ம எடுத்துருந்து இப்போ பேர் பண்ண போகிறோம். ஓகே, இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம சிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜாக்கில் ஒரு ஃபீமேல் வந்து வெள்ளிக்கண்ணில் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை போட்டிருக்கிறேன். ஸோ அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கண்ணிலையும் வரும் பட்டாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சக்கண்ணிலையும் வரும். ஸோ அந்த லைனேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம மஞ்சக்கன் லைனேஜ் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. அதுதாங்க உண்மை. என்கிட்ட இருந்த மாதிரி லைனேஜ் யாருக்கிட்டையுமே தரமாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் வச்சுருந்தேன், பசங்ககிட்ட தான் கொடுத்தேன். அது கை மாறி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாக்கு தான் ஃபீமேல் தான் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வேறு பட்டாக்கள் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புறா பார்த்தீங்கன்னா சப்ஜா திருவாளுங்க. நம்மகிட்ட இருந்த லைனேஜ்லேயே வந்த சிக்ஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அடல்ட் ஸ்டேஜில் நம்மகிட்ட ப்ரீடிங்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த லைனேஜ் நல்லா பறக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி பறக்குது என்னன்றத நம்ம சிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். சரி ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாம்ராளுங்க. ஸோ நம்மகிட்ட இருந்ததுலேயே ரொம்ப ஏஜ்டு பேர் ஒன்று கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதோட பேரண்ட் நம்மகிட்ட இல்லை, பட் அதோட சிக்ஸை வந்து நம்ம அடல்ட்டில் சூப்பரான தரத்தில் எடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து நம்மகிட்ட தான் இப்போ இருக்குது. இது லைனேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக தாமரால் கத்தாங்க மிக்ஸ் பண்ண மாதிரி கலருங்க அது. ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐசைனை வந்து பார்த்துட்டு நானே ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த புறாவை எடுத்துகிட்டு வந்தேன். நான் திரும்பவும் அதோட லைனேஜ் எல்லாத்தையும் உருவாக்க போகிறோம். ஸோ திரும்பவும் உருவாக்கி நம்ம பறக்க விட போகிறோம். தாமரால் புறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலியில் நம்ம சந்தோஷ அண்ணன் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் டெஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லைனேஜ் வந்து என்கிட்ட பறக்க விட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 5 நாள் 6 நாள் நல்ல டைமிங் காட்டும் புறா.
ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இறங்காமல் அப்படியே பறக்கும் புறா. ஆனால் வந்து ஒரு மிஸ் ஆகிரும் புறா, பக்ரி அடிச்சிடும், ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த கலருக்கு போயிடும். ஸோ அதனாலே அந்த லைனேஜை நான் பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எடுத்தவங்க யாருமே எனக்கு திரும்ப கொடுக்கல. நம்ம வந்து தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுத்து இப்போ வந்து அவர் தான் கொடுத்துருக்காரு நமக்கு திரும்பவும். ஸோ இதுலேருந்து நம்ம பட்டாக்களை உருவாக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேருந்து நான் என்னோட அப்பா அம்மா வச்சு நான் குல்தார்லேருந்து நிறைய லைனேஜ் உருவாக்குனாங்க. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், புறாவை பார்க்கறதுக்கே பட்டாசு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ திரும்பவும் அந்த லைனேஜை நம்ம எடுக்கணும். ஸோ நிறைய வேலை வந்துருச்சு இப்போ. ஸோ பார்ப்போம் நம்ம ஃபார்மை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பட்டாக்களை எடுத்து இந்த சம்மருக்குள்ளே தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம்தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம திரும்பவும் ப்ரீடிங் செட்டப் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதுக்கு போட்டிருக்க ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபீமேலுங்க, இதுக்கு மேட்சான ஃபீமேல்னு சொல்லலாம். ஸோ அதோட ஐசைனும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஐசைன்ஸ் எல்லாமே நான் போடுவேன். அப்போ பாருங்கள் புறா எப்படி தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே இப்போ புறாங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாரும் சேல்ஸ் கீல்ஸ்னு கேட்டுறாதீங்க. அதுக்கான அப்டேட்டுக்கெலாம் இன்னும் நான் யோசிக்க கூட இல்லை அதை பற்றி. ஸோ அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் போட போகிறோம். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஐசைன்ஸ்லாம் அவ்வளோ தெளிவாக எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஐசைன்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தனியாக போடுறேன் உங்களுக்கு வீடியோவில். இதுவும் சூப்பரான லைனேஜுங்க, இது நம்ம கீர்வாலேருந்து எடுத்த லைனேஜு. ஸோ இதுலேருந்து போட்டு பார்க்கலாம், பழைய பிளட் லைன் நம்ம வருதான்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொன்று லைனேஜ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து முக்கால்வாசி நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம புறாக்களை எப்படி தயார் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன புறாவுக்கு உணவு கொடுக்குறோம், ஸோ எப்படி எப்படிலாம் நம்ம வந்து புறாங்களில் பிரச்சனைகள் வருது அதை எப்படி சரி பண்ணி நம்ம வந்து இந்த டைமிங்க்கும் அந்த கிளப்புக்கு ஓட்டுறதுக்கு நம்மகிட்ட புறாங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை தயார் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் தான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்கு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு புறா வீடியோ நான் கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Tell me that you love me.